RRB Clerk Prelims Expired Cut-Off Video. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நிறைய வாட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் வராமல் இருந்திருக்கு, ஒரு சில வாட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்திருக்கு. ஸோ நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படின்னாலே தயவுசெய்து மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எந்த லெவலில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எங்களை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்போ இருக்கிற டைம் அடுத்த வர வாரங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம். ஸோ நிறையா நீங்கள் மெயின்ஸில் சிஏ பண்ணுங்கள், மெயின்ஸில் டிஏ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மெயின்ஸ் லெவலில் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு அந்த ஒரு வாரத்தில் அந்த ஒரு மூணு நாளில் நீங்கள் மார்க் எடுத்தாலே நீங்கள் ரெடியாகலாம். பட் மெயின்ஸுக்கு ரெடி ஆகிறது தான் கஷ்டம். ஸோ தைரியமாக நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்க்கு அட்வான்ஸ்க்கு ரீனா மேம் இந்த மண்டேலேருந்து செம்மையாக உங்களுக்கு ஆப்பில் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் மெயின்ஸ்க்கு ஆப்டியில் ப்ராஜெக்ட்கே நீங்கள் 100% நம்பலாம். நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்துடலாம். நிறையா இந்த அனலைசிஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்லாட் நடந்திருக்கு போல். ஏன்னா 12:30 ஸ்லாட்டு போனவங்க 2 மணிக்கு வரைக்கும் கால் போனாங்க. ஆனால் ஏன் பெரிய அளவு நிறையா காலேஜஸ் நடக்கல, ஒரு சில இடத்துல மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு 8 ஸ்லாட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்லாட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சுனா போன வருஷம் மாதிரி தான் இருக்காங்க. பட் வேக்கன்சிக்கு லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி கம்மி தான், ஒரு ஹாஃபோட கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட்டு டைம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 61 ஓபிசிக்கு இருந்துச்சு, ஐ திங்க் 61.25 கட் ஆஃப் இருந்துச்சு. பட் இதில் என்ன மேஜிக் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நான் 57 நம்பரும் அட்டன் பண்ணேன், 58 தான் அட்டன் பண்ணேன், ஆனால் என்னோடய ரா மார்க் 62 நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். நான் 61 தான் போட்டேன், என்னோடய ரா ஸ்கோர் 67, அதாவது 61 தான் நான் போட்டேன், பட் என்னோடய ஃபைனல் மார்க் 67 வந்திருக்கு. எப்படி இவங்க எப்படி அளவு நார்மலைசேஷன் பண்ணுறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இவங்க அக்யூரசிக்கும் மார்க் கொடுக்குறாங்க, அதாவது அதை தான் நடந்திருக்கு லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பியோட கிளர்க்லாம். 99% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 58 தான் போட்டுருக்காங்க, 100% அக்யூரசி இருக்குன்னா அதுக்கு அவங்க மார்க்ஸ் கொடுக்குறானுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லாட் டஃப் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு 3rd ஸ்லாட்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறையா டெசிமல்லாம் இருந்துச்சு நாங்கள். ஸோ அந்த ஸ்லாட்டில் ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு அக்யூரசி மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் ஏன் நான் ஒரு 60 அபோவே நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னா கூட தைரியமாக நீங்கள் மெயின்ஸ் படிங்க. பட் நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 68 ± 2. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் 68. இதில் உங்களுக்கு ±2 இருக்கலாம், -2 இருக்கலாம், +2 இருக்கலாம். நம்ம டீம் ரீனா மேம் மணிஷ் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 68 நம்ம நிறைய கம்யூனிட்டி போடலாம், ஓட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. 68 நான் சொன்ன மாதிரி இதில் -2 இருக்கலாம், +2 இருக்கலாம், சம்டைம்ஸ் வராமையே இருக்கலாம். நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் தான், தைரியமாக நீங்கள் மெயின்ஸ்க்கு படிங்க. தேங்க்யூ, பை பை. செலவுடியெல்லாம் நம்ம மண்டேலேருந்து மெயின் செஷன் நிறையா கொடுக்க போகிறோம். ப்ரிலிம் செஷனை கட் பண்ணிவிட்டு மெயின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 12:15 நம்ம கான்ஸ் லைவ் இருக்குது, 10:15 ரீனா மேமோட லைவ் இருக்குது, அதுக்கப்புறம் மணிஷார் ஒரு 7:30 போகிறாரு. மணிஷார்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்ருக்காரு. லைவ் மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து மெயின்ஸ்க்கான வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்குள்ளேயுமே உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கமெண்ட் பண்ணு. ஓகே, தேங்க்யூ.